ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் பாட்ஸ். இதயம் தொட்ட சமையல். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட இன்னொரு பிரபலமான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் வீட்டில் வந்து நான் ஹோட்டலில் பண்ண மாதிரி பண்ணால் வரமாட்டேங்குது, வீட்டில் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக், ரொம்ப ரொம்ப மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்க வேண்டிய ஒரு டிஷ், அவ்வளோதான். அவ்வளோ ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் வீட்டில் ஹோட்டலில் பண்ண மாதிரியே வரும். ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆனியன் ரவா தோசை. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆனியன் போட்டு ரவா தோசை பண்ண போகிறேன். நீங்கள் ஆனியன் இல்லாமல் ப்ளெயினாக கூட ரவா தோசை பண்ணிக்கலாம், பிரமாதமாக வரும். ரவா தோசைன்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வருது, எங்கள் தேனாப்பேட் துர்கா லஞ்ச் ஹோமில் நாங்கள் வந்து காத்தால ஒரு 6 மணிக்கு திறந்தோன்னா நைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock வரைக்கும் ஹோட்டல் வச்சுருப்போம். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், ஒரு 50 பேர் தான் உட்கார முடியும். பாண்டி பசாருடைய எண்டில் வந்து தேனாப்பட் சிக்னல், அந்த தேனாப்பட் சிக்னலில் கார்னரில் ஆலயம்மன் கோயிலுக்கு அடுத்தது அந்த துர்கா லஞ்ச் ஹோம் ஹோட்டல் இருக்கும். ஒரு 30-35 வருஷம் எங்கள் தாத்தா ஆரம்பித்து எங்கள் அப்பா நடத்தி நானும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நாங்கள் நிப்பாட்டோம், அந்த பிஸ்னஸை விட்டுட்டோம். கிட்டத்தட்ட கடைசி அந்த 6-7 வருஷம் நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த ஹோட்டலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து அந்த ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்டேஜில் பாண்டி பசாரில் நாயுடு ஹால்னு ஒரு கடை இருக்கும். அந்த நாயுடு ஹால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கடை. அதோடைய ஓனர்ஸ் வந்து கிட்டத்தட்ட டெய்லி, ஆல்மோஸ்ட் எவ்ரி டே, ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல் லீவ் அதை விட்டால் மற்ற எல்லா நாளும் டெய்லியும் கிட்டத்தட்ட டெய்லி நைட் 25-30 ஆனியன் ரவா தோசை பார்சல் வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஆனியன் ரவா தோசை வெங்காய சட்னி அவ்வளோ ஃபேமஸ். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த ஆனியன் சட்னி, அந்த வெங்காய சட்னி, அதுக்கப்புறமா ஒரு தேங்காய் சட்னி கற்றுக் கொடுத்தேன் ஒரு எபிசோடில். அந்த வெங்காய சட்னி தேங்காய் சட்னிக்கு கரெக்டான பார்ட்னர்னு சொன்னால் இந்த ஆனியன் ரவா தோசை. ஸோ அந்த ஆனியன் ரவா தோசை இன்றைக்கி உங்களுக்கு எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போது இந்த அளவை நல்லா பார்த்துங்க. நான் இந்த மாதிரி ஒரு போல் அளவு எடுத்திருக்கேன். இந்த போல் மாதிரி நீங்கள் எந்த போல் வேணால் எடுத்துங்க, டம்ளர் எடுத்துங்க, கப் எடுத்துங்கன்னா. ஆனால் எல்லா இன்க்ரீடியும் இதை தான் மெஷர் பண்ணி போடணும், ஓகேங்களா? இங்கே ரவா, ப்ளெயின் உப்மா ரவை, நார்மல் உப்மா ரவை இருக்கு இல்லைங்களா, அந்த ரவா சூஜின்னு சொல்லுவாங்க, அந்த ரவா இந்த கப்பில் இதோ தலை தட்டி ஒரு போல். இங்கே அரிசி மாவு வச்சுருக்கேன். முக்கால் போல் ரவை எவ்வளோ போட்டிங்களோ அதில் அதே போலில் முக்கால் போல் இந்த அரிசி மாவு போடுறேன். இந்த ரவை போட்டிருக்கோம் தெரியுமா, ஒரு போல், அதில் அந்த ஒரு போலில் ஒரு கை இது மாதிரி ஒரு கை எடுத்து தனியாக வச்சிங்க. ஒரு கை மாவில் ரவையை மட்டும் எடுத்து தனியாக வச்சிங்க. இங்கே முக்கால் போல் அரிசி மாவு இருக்குது, அந்த முக்கால் போல் அரிசி மாவு இந்த பேலன்ஸ் இருக்கிற ரவையில் கொட்டிடுங்க. அதே மாதிரி ஒரு முக்கால் போல் மைதா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு போல் ரவை, முக்கால் போல் அரிசி மாவு, முக்கால் போல் மைதா, இதுதான் மெஷர்மெண்ட். அதில் ஒரு கை ரவை மட்டும் நான் தனியாக எடுத்து இங்கே வச்சுருக்கேன் ஒரு போலில், ஓகே, இதை போட்டுங்க. இந்த தனியாக வச்சுருக்கிறவன் இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த 3 விஷயம் போட்டிருக்கோம். அந்த 3 விஷயத்தில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு, ஒரே 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு கை சாப் பண்ண முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, இது இத்தனையும் போட்டு இங்கே தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை போட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ண போகிறோம். இந்த போலில் நீங்கள் 3/4 போட்டிங்க கரெக்டாக, அதாவது 1 கப் ரவை போட்டிங்க இல்லையா. ஸோ இதில் ஒன்று, 2, 3, 4. நான் அதே கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் ரவை, 3/4 கப் மைதா, 3/4 கப்பு அரிசி மாவு போட்டு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போதைக்கு 4 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். ரவை தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதே கப்பில் இன்னும் 1 கப் தண்ணியும் இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கிற ரவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரவா தோசை ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ இங்கே 4 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணி ஊற்றின இந்த மாவை நல்லா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணிவிட்டு இவரை ஒரு சைடில் 1/2 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. 1/2 hour இவனை தொடாதீங்க. 1/2 hour அவன் நல்லா ஊறட்டும்,
அது வந்து அப்படியே ரவை மைதா அரிசி மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக் பேஸ்ட் ஆகி ரவைக்கு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டினா ரவை நம்ம உப்புமா சாப்பிட்டா கூட ஞாபகம் வச்சுங்க சாப்பிட்ட பிறகு அது உள்ளே போயிட்டு நாலு மடங்கு பெருசாகும் ஸோ நீங்கள் இவ்வளோ உப்புமா சாப்பிட்டா அது உள்ளே போய் இவ்வளோ நாலு மடங்கு பெருசாகும் ஸோ அந்த ரவைக்கு அந்த குவான்டிட்டி தண்ணி பட்ட உடனே அது அப்படியே உபரி ஆகி அவ்வளோ பெருசாகிடும் ஸோ இந்த ரவை ஊறும் போது அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா இந்த இந்த தண்ணி மாதிரி இருக்கிற இந்த மாவு நல்லா ஒரு கோதுமை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்போ இன்னும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த ரவையை போட்டிங்கன்னா எதுக்கு இந்த ரவை தனியாக போடுறோம் அப்படின்னா அந்த ரவைலாம் நல்லா தண்ணியில் சோக்காகி சாஃப்ட் ஆகிடும் இந்த ரவை போடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த முருகல் கரகரகரான ஹோட்டலில் வரும் தெரியுமா அந்த முருகல் கிடைக்கும் இவன் தான் அந்த நைட்டாக நான் வாயில் வரும்போது என்ன திடீர்னு கரகரான் வருது திடீர்னு முருகல் வருதுன்னு சொல்கிறவன் இவன் தான் ஸோ இவனை லாஸ்ட்டில் போடலாம் ஓகே இப்போது அரை மணி நேரம் அந்த ஊற போகுது இல்லைங்களா அந்த டைமில் ஒரு ஃபென்டாஸ்டிக் புதினா சட்னி இந்த ரவா தோசைக்கு போகிறதுக்கு ஒரு புதினா சட்னி கார புதினா சட்னின்னு சொல்லி இது பேர் இந்த கார புதினா சட்னி பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் அடுப்பை பற்ற வச்சு பேன் நல்லா சூடாகட்டும் இந்த சூடான பேனில் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஜீரகம் ஒரு கை கடலைப்பருப்பு ஒரு கை உளுத்தம்பருப்பு ஒரு கை சின்ன வெங்காயம் அரைக்கை உரிச்ச பூண்டு நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக வெட்டினது இது இத்தனையும் போட்டு இவனில் நல்லா வருங்க அப்படியே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா இந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகணும் இந்த புதினா சட்னி கூட ரொம்ப தண்ணியாக சர்வ் பண்ணக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஆனியன் ரவா தோசைக்கு வந்து இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக சர்வ் பண்ணதுங்க நல்லா இருக்காது என்ன ஏன்னா தண்ணியாக இருக்கிற சட்னி என்ன பண்ணிவிடும் ஆனியன் ரவா தோசை முருகலை குறைச்சிரும் அதனால் கொஞ்சம் திக்காக அரைக்கிறதுக்காக தான் இங்கே இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போடுறோம் இல்லைன்னா இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுற அவசியமே இல்லை வெறும் தேங்காய் போட்டு இதெல்லாம் போட்டு போட்டால் சட்னி ரெடி ஆகிடும் பட் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டால் சட்னி கொஞ்சம் திக்காக வரும் ஆனியன் ரவா தோசை சாப்பிடும்போது கிறிஸ்பி இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்கணும் இந்த கடலைப்பருப்பும் சரி உளுத்தம்பருப்பும் சரி சின்ன வெங்காயம் சரி பூண்டும் சரி இது எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகும் பாருங்கள் இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி அளவுக்கு நான் இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இந்த சூடில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்ந்து இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வதங்கினா ஜாஸ்தி வதங்கினா நல்ல டேஸ்ட் பச்சையாக இருந்ததுன்னா அந்த ஸ்மெல் ஒன்று வரும் பச்சை ஸ்மெல் வரும் அது வரக்கூடாது இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இந்த பச்சை ஸ்மெல் தக்காளி இது போயின்னு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு அரை கட்டு கொத்தமல்லி ஒரு போல் அதாவது இது மாதிரி கட்டியாக எடுத்த ஒரு கை புதினா இலை இது இத்தனையும் போட்டு இதை நல்லா வதக்குங்க அப்படியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்ட உடனே இந்த புதினா கொத்தமல்லி போட்டனா அப்படியே சுருங்கிடுவான் என்னடா போட்ட புதினாவே காணுன்ற மாதிரி சைன் உள்ளே போயிடும் ஸோ அந்தளவுக்கு சுருங்கிடும் புதினா புதினாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க பாருங்கள் இந்த புதினா நல்லா சுருங்கிடுச்சு மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இங்கே புளி தண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு இந்த புளி தண்ணி வந்து நான் திக்காக கரைச்சிருக்கேன் ஒரு 50 கிராம் புளியை 100 ml தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு நல்லா குழைச்சி பண்ணி வச்சுருக்கேன் அந்த திக்கு பேஸ்ட்டில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் புளி அந்த புளியை போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ரெண்டு வதக்கு வதக்கு புதினா வெங்காயம் புளி இவங்க மூணு பேரும் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு இவங்க மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா வாயை நாசம் பண்ணுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட் ஸோ புதினா போட்டால் கொஞ்சம் புளி போடுங்க ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த புளியை போட்டு அந்த புதினாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணி விட்ருங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு மூடி தேங்காய் வச்சுருக்கேன் ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அந்த ஒரு மூடி தேங்காவை துருவின தேங்காய் இப்படி போட்டு
இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் போட்டு இவங்க எல்லாரையும் ஒண்ணா mix பண்ணுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத mix பண்ணுங்க. இந்த சட்னி நீங்க வந்து அன்னிக்கு யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வெச்சு மறுநாள் யூஸ் பண்ணலாம் மேக்ஸिमम. ஏனா ஃப்ரெஷ் தேங்காய் இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு. அதனால கெட்டு போறதுக்கு ಜಾಸ್ತಿ வாய்ப்பு இருக்கு. சோ இத வந்து ரெண்டு நாளைக்கு மேல வெச்சிக்காதீங்க. இன்னைக்கு அரைச்சா இன்னைக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வெச்சு நாளைக்கு. நாளைக்கு கூட மத்தியானத்துக்குள்ள முடிச்சிருங்க. அப்போ பெஸ்ட். அது மாதிரி பாருங்க. இத மாதிரி எல்லாத்தையும் போட்டு mix பண்ணி இவனை சூடு ஆறன பிறகு மிக்ஸில போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிருங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக் கார புதினா சட்னி ரெடி. இப்போ இந்த சட்னி அரைஞ்சு வந்துருச்சு. இந்த சட்னிக்கு ஒரு சிம்பிள் தாளி பொன் கொடுக்க போறோம். இங்க ஒரு pan சூடு பண்ண வச்சிருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய். ஒரு 4 காஞ்ச மிளகாய். அந்த எண்ணெய் சூடு ஆன காஞ்ச மிளகாய் போட்டுறோம். அந்த காஞ்ச மிளகாய் லைட்டா ரோஸ்ட் ஆன உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு போட்டு அது கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் அதை லைட்டா ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்க அது நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு. வந்தனா கேஸ் ஆஃப் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை இப்படி போட்டு இப்படி டாஸ் பண்ணி அந்த சட்னி தாளம் மேல கொட்டிடுங்க. மேட்டர் ஓவர். என்னாச்சு? ஒரு ஃபேன்டாஸ்டிக் கார புதினா சட்னி ரெடி ஆச்சு. இவன் ஆனியன் ரவா தோசோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சரிங்களா? இப்போ ஆனியன் ரவா தோசை எப்படி பண்ணுறன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். இதை எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணிங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணும். பெரிய பெரிய பீஸாக இருக்கக்கூடாது. எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ ஆம்லெட்டுக்கு வெட்டுற மாதிரி வெட்டிடுங்க. அப்போ தான் அவன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு நான் இங்கே நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் பேன் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, நல்லா தான் வரும். நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணால் தான் இப்படி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போது இங்கே இவன் இருக்கான். யார் இவன்? கலக்கி வச்ச ரவா தோசை மாவு. நான் பாருங்கள் ரவாலாம் ஊறி அப்படியே திக்காயிடுச்சு. நம்ம வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 கப்பு ரவை, 1/4 கப்பு மைதா, 1/4 கப்பு அரிசி மாவு, அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், அப்புறமா முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு கலக்கி வச்சோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கை ரவை இருக்கு இல்லைங்களா, அதுவும் பெருங்காயமும் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த திக்கான மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா நம்ம அங்கே எடுத்து வச்சுருக்கிற 1 கை ரவை, பெருங்காயத்தூளும் ரவையும் இப்போ போடுறோம். போட்டு இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி பார்த்தா இவன் வந்து ரவா தோசைக்கு தேவையானதை விட திக்காக இருப்பான். அதனால் என்ன பண்ணோம், ஏற்கனவே நம்ம மெஷர் பண்ண கப்பில் 5வது கப் லாஸ்ட்டாக 1 கப்பு தண்ணியை ஆட் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த கணக்கு மாவு கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் மாவு போட்டிங்களோ அதே கப்பில் 5 கப் தண்ணி ஃபைனலாக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ரவா தோசை மாவோடைய கன்சிஸ்டன்சி. 1 கப்பு ரவைன்னா 5 கப்பு தண்ணி. அது மாதிரி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போது ரவா தோசை ஊற்றுறதுக்கு இவர் ரெடி, நம்மளும் ரெடி. முதல்ல கல் சூடாயிடுச்சா? சூடாயிடுச்சு. இப்படி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இதுக்கு மேலே தெளிக்கணும். அப்படி அப்படியே தெளிங்க. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் ரோஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி 1 கை வெங்காயம் எடுத்துங்க. அவனை மலைச்சாரல் மாதிரி அப்படியே புறப்புறன்னு சொல்லி அப்படியே ஊற்றுங்க. போட்டிங்களா? போட்டு இந்த எண்ணெய் எல்லாத்தையும் வர மாதிரி பார்த்துங்க. வந்துருச்சு, வெங்காயம் ரோஸ்ட் ஆயின்னு இருக்குது. இப்போது இந்த ரவா தோசை மாவை பொறுமையாக இது மாதிரி ஃபுல்லாக கலக்குங்க. நல்லா எதுவுமே கலக்காமல் அடியில் வந்து கட்டியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு தோசை போடும்போதும் தயவு செஞ்சு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசையர்டு எஃபெக்ட் கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு டம்ளரில் ஊற்ற தெரிஞ்சால் சூப்பர், மேலே தூக்கி அப்படியே ஊற்றலாம். அப்படி ஊற்ற தெரியாட்டி இப்போ பாருங்கள் கரண்டியில் எப்படி ஊற்றுன்னு சொல்கிறேன். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் வந்துருச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்து வெளிப்பக்கத்துலேருந்து அப்படியே ஊற்றுங்க.
அவ்வளோதான் அங்கங்கே ஓட்டை இருக்கட்டும், ஓட்டை இருந்தால் நல்லது தான். அப்படியே அங்கங்கே ஹோல் ஹோலாக இருந்ததுன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது ஒரே சைடு தான் குக் பண்ண போகிறோம், அதனால் என்ன பண்ணோம், பொறுமையாக ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக பொறுமையாக குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கீழே ரோஸ்டாகி வரும். நம்ம கலருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கோம், அந்த சர்க்கரை என்ன ஆகும்னா கேரமலைஸ் ஆகி அந்த சூடில் நல்ல ஒரு ரோஸ்டட் கோல்டு கலர் கொடுக்கும். ஸோ அது சீக்கிரமாக நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா தோசை வந்து சாஃப்டாக இருக்கும், பொச பொசான்னு இருக்கும், வெந்திருக்காது, கீழே வந்து கலர் மட்டும் வந்து அடிபிடிச்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், ரொம்ப பொறுமையாக ஸ்லோவில் வச்சு அது நல்லா ரோஸ்ட் ஆகி மேலே நம்மளுக்கு தோசைக்கு மேலே கருப்பு கருப்பாக தெரியணும், அந்த நேரத்தில் தான் திருப்பி மடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இதை பொறுமையாக குக் பண்ண போகிறோம். தோசை போட்டாச்சு, இப்போது இதுக்கு மேலே நெய் போடுறதுனா நெய், எண்ணெய் ஊற்றுறதுனா எண்ணெய், ஒரு 1.5 கரண்டி எண்ணெயை இது மாதிரி போட்டு அங்கங்கங்கங்கங்க கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தான் இதுக்கு, ஆனால் ஆயில் ஜாஸ்தி போட்டால் தான் இவன் ரோஸ்ட் ஆவான், இல்லைனா ஆக மாட்டான். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி போட்டு இவனை இப்படி திருப்பி விட்டு ஒருமே வறுக்கி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பொடி ஆனியன் ரவா தோசை பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் மேலே பொடியை தூவி விட்ருங்க, ஆயில் ஊற்றின உடனே மேலே பொடியை தூவி விட்ருங்க, கத 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 கதான் கொதிப்பான். அதுக்கப்புறமா கலர் வந்த பிறகு மடிச்சிங்கன்னா, நம்ம டி நகரில் பாண்டிபசார் சைடில் ஒரு பிரில்லியன் டுட்டோரியல்ஸ்னு ஒரு டுட்டோரியல்ஸ் இருந்தது, அந்த டுட்டோரியல்ஸ் வாசலில் தோசை கடை ஒருத்தன் தள்ளுவண்டியில் வச்சுருப்பான், அங்கே இருக்கிற மாதிரி பொடி தோசை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, அதுவும் ரோடு கடை தான், ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அவங்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மேலே நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, கொஞ்சோண்டு நெய் நிறைய எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி கிடக்கிறதுனா மேலே ஃபுல்லாக தெளித்து இவ்வளோ பொடி அப்படி எடுத்து கத்த கத்தான் மேலே தெளிப்பாங்க, தெளித்து 2 நிமிஷத்தை அப்படி மடித்து கொடுப்பாங்க. அந்த நெய் எண்ணெய் காம்பினேஷன் அந்த பொடி வறுத்து அந்த தோசைக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள், அன்பிலீவபிளாக இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் பொடி போடுறதா இருந்தால் அந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடி போட்டு அதை வறுக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி குக் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி எடுக்கிறது. இது நல்லா மேலே தெரியுது, இங்கெங்கே ப்ரௌன் ஆனது, இந்த ஸ்டேஜில் இவனை இப்படி ஒரு மடி மடித்து நடுவில் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் முக்கோணமாக மடிக்க முடியும். முக்கோணமாக மடித்து இந்த கர 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 கரான்னு இருக்கிற ரவா தோசையை இப்படி திருப்பி அப்படி போடுங்க. கிளம்பிட்டாயா? கிளம்பிட்டான். இது கூட இந்த புதினா கார சட்னி, இந்த புதினா கார சட்னிக்கு மேலே லைட்டாக இது மாதிரி வெங்காயம் போட்டுருங்க. அடடடா, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆனியன் ரவா தோசை முருகலா ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பண்ணுறது, அது கூட ஒரு ஃபென்டாஸ்டிக் புதினா கார சட்னி உங்களுக்காக பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். ஒரு ஹோட்டலோட ரவா தோசை இனிமே உங்கள் வீட்டில் டெய்லி. என்ஜாய்.